கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இதுவரையிலும் நாம் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பலவிதமான அதிகாரங்களை குறித்து த அத்தாரிட்டி ஆஃப் அ பிலீவர்ஸ் அநேகம் பேருக்கு தாங்கள் யார் கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் தங்களுக்கு கத்தர் வைத்திருக்கிற பரங்கள் என்ன வல்லமை என்ன அதிகாரம் என்ன என்று அறியாததினாலே அவர்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறார்கள் ஏசாயா தசி சொன்னார் என் ஜனங்கள் அறியாததினாலே சிறைப்பட்டு போகிறார்கள் சங்காரமாகிறார்கள் அவர்களுக்குள்ள அதிகாரம் தெரியவில்லை ஒரு பெரிய கழுகு உன்னதத்துக்கு பறக்க வேண்டிய ஒரு கழுகு எப்படி ஒரு சின்ன கூட்டுக்குள் அடைந்து கிடக்குமோ அதுபோல தான் சாத்தாண்டு வைத்திருக்கிற அறியாமை என்கிற கூட்டுக்குள்ளே மனிதனும் அடங்கி கிடக்கிறார் நீங்கள் எழும்பி பறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் கடந்த நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஏழு விதமான தெரவுகோள்களை குறித்து நாம் சிந்தித்துக்கொண்டே கொண்டே வந்தோம் என்னென்ன தெரவுகோள்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று இன்றைக்கும் கூட அந்த அதிகாரத்துக்கு அடையாளமாக இருக்கிற மூன்று முக்கியமான தெருவுகோள்களை உங்களுக்கு மத்தியில் வைக்க விரும்புகிறேன் சித்தமானால் அடுத்த புதன்கிழமை முத்திரை மோதிரம் என்பதனுடைய அடையாளம் அதனுடைய ரகசியம் அது எப்படி கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்துக்கு ஒப்புமையாக இருக்கிறது என்பதை குறித்து அடுத்த வாரம் நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு அதிகாரத்துக்கு அடையாளமான திறவுகோல் ஒலிம்பிக் ஓட்டத்தில் முதல் பரிசு ஒரு கார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒருவன் அந்த ஒலிம்பிக் ஓட்டத்தில் வேகமாய் ஓடி வந்து ஜெயம் பெற்று விடுகிறான் அவனுக்கு அப்படியே பத்து பேர் ஒரு கார் அல்லாக்கா தூக்கி கையில் கொடுக்கறதில்லை அந்த காருடைய திறவுகோலை அந்த சாவியை எல்லார் முன்பாக அவனுடைய கையில் கொடுப்பார்கள் அந்த விலை முதிக்க மதிய முடியாத அந்த கார் அவனுக்கு சொந்தமாகிவிடும் திறவுகோல் என்பது ஏதோ ஒரு பெரிய பொருளினுடைய அதை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு சக்தி என்று அர்த்தமாகும் ஒரு பெரிய ஃபேக்டரியை கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறது அது பொறுப்பாளராக ஒருவரை நியமித்திருக்கிறது அவர்தான் மேனேஜிங் டைரக்டர் அந்த அந்த தொழிற்சாலையை திறந்து வைக்கும்போது ஒரு மந்திரியோ ஜனாதிபதியோ வந்து திறந்து வைக்கிறார் அந்த ஜெனரல் மேனேஜர் இடத்துல அந்த தொழிற்சாலைக்குரிய சாவியை கொடுப்பார்கள் திறவுகளை கொடுப்பார்கள் அந்த திறகோலை கொடுக்கிறார் என்றால் உங்களுக்கு பொறுப்பை கொடுக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த தொழிற்சாலையை நீ மேனேஜ் பண்ணணும் அந்த தொழிற்சாலையின் லாப நஷ்டங்கள் எல்லாம் உங்கள் தான் இருக்கிறது தொழிற்சாலையில் வேலை செய்கிற அத்தனை பேர்களுடைய பொறுப்பும் அதிகாரமும் உடைய கையில் இருக்கிறது அந்த தரவோலை ஆண்டவர் தருகிறார் டாக்டர் கிளிஃபட் குமார் அவர்களோடு ஒரு ஐந்து வருடங்கள் என்னுடைய ஆரம்ப நாட்களிலே அவருக்கு உதவியாக பல இடங்களில் ஊழியம் செய்ய போகும்போது சாதாரண ஒரு பிரசங்கத்தால் பெரிய செல்வந்தர்கள் தொழில் அதிபருடைய உள்ளத்தை ஆண்டவர் பக்கமாக எளிதாக திருப்பி கொண்டு வந்து விடுவார் பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு முன்னால் வந்து தாழ்மையோடு முழங்கால் படியிடுவார் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டேன் இந்த விசேஷ அதிகாரம் இந்த விசேஷ வல்லமை உங்களுக்கு எப்படி கிடைத்தது அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார் ஒரு முறை அண்ணா நகரில் ஒரு வீட்டில் வெளி வந்த ஒரு விசேஷ வரம் பெற்ற சகோதரி பேசுகிறார்கள் என்று அறிந்து டாக்டர் கிளிஃபர்ட் குமாரம் அங்கே போனார் அப்பொழுது அவர் சாதாரண ஒரு விசுவாசி தான் திடீரென்று ஜப நேரத்தில் அவருக்கு நேராய் அந்த சகோதரி கைகளை நீட்டி மனை வா இவர் முன்னுக்கு வந்தார் இந்த அம்மா கைகளை நீட்டி இதோ பெரிய தொழில் அதிபர்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்களுடைய உள்ளத்தை திறக்கிற திறகோலை உனக்கு கொடுக்கிறேன் பெற்றுக்கொள் என்று சொன்னார்கள் இவர் அந்த கையே பார்த்து கொண்டிருந்தார் கையில ஒரு சாவியும் இல்லை ஒரு திறவுகோலும் இல்லை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் நீட்டுறாங்க இவருக்கு எப்படி பெற்றுக்கொள்றேன்னு தெரியல இவர் விழித்துக் கொண்டிருந்தார் இந்த மாதிரி தர்ஷனவாய் சொன்னார்கள் விசுவாசத்தோடு நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று நீ சொல்வாயானால் கர்த்தர் அந்த திறகோலை உன்னுடைய கையில் தருவார் இவர் தன்னுடைய கையை நீட்டினார் நான் திறகோலை பெற்றுக்கொள்ளுகிறேன் விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார் அந்த வேளையில் அவர் மேலே ஒரு பலத்த வல்லமை அபிஷேகம் இறங்கினது அன்று முதல் அவருடைய ஊழியத்தில் ஒரு பெரிய திருப்பம் ஒரு பெரிய மாறுதல் அந்த திறவுகோளை அவர் பெற்றுக்கொண்டார் இப்போது அந்த திறவுகோளை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார் உடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொண்டு வர விரும்புகிறார் அந்த அதிகாரத்தை நீங்கள் பெறும்போதே அந்த அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய வல்லமையையும் உன்னத பலனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கு மூன்று திறவுகோள்களை குறித்து உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன் தாவீதின் வீட்டின் திறவுகோள்களை அவன் தோள்கள் மேல் வைப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த திறவுகோள்களை அவனுடைய தோளில் வாய்ப்பு பெரிய பெரிய மார்பாடிகளை பார்த்தா கொத்து சாவியே இடுப்பில் தொங்க வச்சிருப்பாங்க அந்த பீரோ சாவி இந்த பீரோ சாவி அந்த வீட்டு சாவி அந்த ரூம் சாவி எல்லா சாவிகளும் இடுப்பில் தொங்கும் இந்த வீட்டு அதிகாரி என்பதை அந்த சாவி வெளிப்படுத்தும் ஒரு வேடிக்கையான ஒரு கதையை என் நண்பர் சொன்னார் ஒரு வீட்டில் மாமியாருக்கும் மறுமழுக்கும் பிரச்சனை மாமியார் அதிகாரத்தை நிலப்படுத்த முனைந்தால் மருமகள் அந்த அதிகாரத்தை பெற வேண்டும் என்று எவ்வளவோ முயன்றாள் ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் வந்தான் அம்மா வயிறு பேசிக்கு சாப்பாடு போடுங்கம்மான்னு கேட்டான் மருமக சாப்பாடு போட்டா மாமியார்கிட்ட திட்டு வாங்க வேண்டியிருக்கும் அதனால அவ வந்து பிச்சைக்காரன் பார்த்து சொன்னா எப்பா நீ பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வா எங்கள் மாமியார் சாப்பாடு போட மாட்டாங்க நாம் போடுறதுக்கு திறவுகோலம் என் கையில் இல்லை கிச்சனுக்குள்ளே போக முடியாது ஆகவே அந்த பிச்சை பார்த்து நீ அடுத்த வீட்டுக்கு போயிறேன்னு சொன்னான் அந்த பிச்சை அங்கே போயிட்டான் மாமியாருக்கு அது தெரிஞ்சது உடனே ஓடி வந்தாங்க அந்த பிச்சைக்காரன கூப்பிட்டாங்க இந்த பிச்சைக்காரன் வந்தான் என் இடுப்புல சாவியை பார் யார் இந்த வீட்டு சொந்தக்காரங்க பிச்சைக்காரன் பார்த்தான் அம்மாதான் தான் நீங்க தான் சொந்தக்காரங்க நான் சொந்த இருக்கும்போது இந்த மருமக வந்து எப்படி போன்னு சொல்லலாம் போன் அவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவ சொல்லி போயிருக்க கூடாது சரிம்மா பிச்சை கொடுங்க தாயே நான் தான் இந்த வீட்டு உரிமைக்காரி நான் சொல்றேன் நீ போ பிச்சை கிடையாது என்னவா அதே வார்த்தையை மறும சொல்லிடக்கூடாதா அவளுக்கு அத்தாரிட்டி இல்லையா சாவி போட்டிருக்கிறனால இவா தான் சொல்லணுமா அதுபோல சிலர் சாவி அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான் ஆண்டுவ சொல்லுகிறா தாவிதின் வீட்டின் திறவுகளை உன் தோழின் மேல் வாய்ப்பேன் ஏன் தோளின் மேல் வைப்பேன் பாக்கெட்டில் போடாத இடுப்புல கட்டி மாறுவாடி போல தொங்க விட்டு இருக்காத தோல் என்பது பொறுப்போடு சுமக்கிற ஒரு இடத்தை குறிக்கிறது கர்த்துவத்தும் அவர் தோளின் மேல் இருக்கும் அந்த அதிகாரம் அந்த வல்லமை அந்த முழு பொறுப்பை அவர் தோளிலே தாங்குகிறார் அதனால்தான் அவர் பேர் கர்த்தர் ஏசாயா ஒம்பது ஆறில் கர்த்தத்துவம் அந்த ஆளுகை பொறுப்பு அதிகாரம் அவருடைய தோளின் மேலே இருக்கிறது இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்ட எல்லா ராஜாக்களிலும் சிறந்த ராஜா தாவித ராஜா ஆண்டவர் தாவிதோடு உடன்படிக்கை பண்ணி சொன்னார் தலைமுறை இவனுடைய பிள்ளைகள் உன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் தாவிதின் குடும்பத்திலோடு ஆண்டு உடன்படிக்கை இயேசுவின் இயேசு தாவிதின் குமாரனாக இந்த பூமிக்கு வந்தார் அவர் மேல் சகல ஆளுகைகளும் அதிகாரங்களும் வல்லுமைகளும் துறைத்தனங்களும் கர்த்தூத்தங்களும் கீழடங்கி இருக்கின்றன மற்ற முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவிதின் குமாரனாகிய ஏசு சுக்கரசுனுடைய வம்ச வரலாறு வேதத்தின் கடைசி பக்கத்துக்கு போங்கள் கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பான்னாற வசனத்தில் ஆண்டு வசூலுகிறார் நான் தாவீதின் வேறும் பிரகாசமான வெடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்துக்கு வாருங்கள் ஏழு சபைகளில் சர்தை சபையை பார்த்தவர் எழுதும் போது வெளிப்படுத்தல் மூன்று ஏழிலே தாவிதின் தரவுகோள்களை உடையவரான இயேசு கரிசு என்று ஆண்டவர் அங்கே அறிமுகப்படுத்துகிறார் ஆண்டவர் தாவிதோடு கூட ஒரு நிரந்தரமான உடன்படிக்கை என்றென்றைக்குமான ஒரு உடன்படிக்கை தலைமுறை தலைமுறையான ஒரு உடன்படிக்கை செய்தார் என்பதை ஒன்று நாளாக பதினேழாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் ஒரு நாள் தாவிதை பார்க்க நாத்தான் என்ற ஒரு தீர்க்கதர்சி வந்தான் தாவித அவனோடு மனம் திறந்து பேசினார் தாவிதராஜா சொன்னார் பாரும் தீர்க்கதர்சி நான் இந்த கேதுரு மரங்கள் அடங்கிய அழகான அரண்மனையில் நான் வாசம் பண்ணுகிறேன் ஆனால் என் ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயம் இல்லை அவருடைய உடன்படிக்கை பற்றி அவருடைய ஆசிரியப்பு கூடாரம் வெறும் திரைகளுக்கு கீழாக இருக்கிறது நான் ஆண்டவருக்கு என்று ஒரு பொருத்தனை பண்ணினேன் என்னை தாழ்விலிருந்து இருந்து நினைத்த உயர்த்தின ஆடுகள் மேய்த்த எனக்கு ஜாதிகளையும் ஜனங்களையும் சொந்தமாக்கி சத்ருக்களை கீழ்ப்படுத்தி என்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினவருக்கு ஒரு ஆலயம் கட்டும்படி நான் பொருத்தனை பண்ணினேன் அதற்காக நான் எவ்வளவோ பொன்னையும் வெள்ளியையும் கேதுரு மரங்களையும் நிறைய சவதரித்து வைத்தேன் ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணும் ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணும் நாத்தான் தீர்க்கதசி சொன்னார் ராஜாவே கத்தருமே ஆசிர்வாதித்து இருக்கிறார் உங்களுடைய இருதயத்தில் உள்ளதுபடியெல்லாம் நீர் அதை செய்யும் என்று சந்தோஷமாய் சொல்லிவிட்டு நாத்தான் புறப்பட்டு போனார் கொஞ்ச தூரம் போனவுடனே கர்த்தருடைய ஆவியானவர் நாத்தான் தீர்க்க தசி மேல் வந்தார் அந்த தீர்க்க திரும்பி வந்து சொன்னார் தவிதே உன் கைகளில் நீ எவ்வளவோ யுத்தங்கள் செய்து உன்னுடைய பட்டயத்தினால் ஆயிரக்கணக்கான மக்களை நீ வெட்டி வெற்றி சிறந்தாய் உன் கைகள் இரத்தம் தோய்ந்து போய் இருக்கிறது இரத்த கரைப்பட்டு இருக்கிறது இந்த இரத்த கரைப்பட்ட உன்னுடைய கைகளை கொண்டு ஒரு ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம் உனக்கு கற்ப பிறப்பாகிய ஒருவன் சமாதான ஒரு அரசனாய் அரசாழுவான் அவன்தான் எனக்கென்று அந்த ஆலயத்தை கட்டுவான் ஆகவே உன்னுடைய குமாரனை நீ பலப்படுத்து ஆண்டு சொன்னார் உன்னுடைய உள்ளத்தில் நீ எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும் அவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தபடியால் இன்றைக்கு நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து சொல்லுகிறேன் நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் உன்னுடைய சிங்காசனத்தில் உன்னுடைய குமாரர் குமாரராக தலைமுறை தலைமுறையாக சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் தேவன் பிதாவாகி தேவன் தாவிதி சிங்காசனத்தை உன்னுடைய குமாரன் வழியில் வருகிறவருக்கு கொடுப்பார் அவருடைய சிங்காசனம் முடிவிராது அதே தீர்க்க தசனத்தை ஆண்டவர் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு கொடுத்தார் உன் வயிற்றில் தோன்றியிருக்கிற அந்த கிறிஸ்து அவருக்கு பிதாவாகிய தேவன் தாவிதின் சிங்காசனத்தை கொடுப்பார் அவருடைய அரசாட்சிக்கு முடிவிராது பாருங்கள் தாவித ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு சொன்ன ஆலயத்தின் மேல் அவ்வளவு வாஞ்சியம் தாகமாயிருந்த போது அந்த ஒரு வாஞ்சியை கண்டு ஆண்டவர் தாவிதின் சந்ததி ஆசீர்வதித்தார் அநேக வேதனை நிறைந்த மக்கள் பிசாசின் பிடியில் உள்ளவர்கள் கண் தெரியாத குருடரெல்லாம் இயேசுவை அழைக்கும் போது தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் தாபிதின் குமாரனே நாங்கள் பார்வை அடையணும் தாவிதின் குமாரனே எங்களுடைய வியாதிகள் நீங்கி நாங்கள் சொஸ்தமாகணும் தாவிதை முன் வைத்து தங்களுடைய வேண்டுதல்களை இயேசுவுக்கு தெரியப்படுத்தினார்கள் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் அவர்களுக்கு அருளை செய்தார் ஆண்டவர் தாவிதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் அப்படியே தாவிது விரும்பினபடியே சாலுமோனை ஆண்டவர் எழுப்பினார் அவருடைய நாட்களில் யுத்தம் ஓய்ந்து சமாதானமாய் இருந்தது சாலுமோன் ஒரு யுத்தம் கூட செய்யவில்லை தேசம் கொண்டிருந்த காலத்தில் கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டினார் அந்த ஆலய பிரதிஷையை சாலுமோ நின்று ஜபம் பண்ணி அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தபோது மகிமை மேகங்கள் இறங்கி வந்தது தேவனுடைய மகிமை ஆலயத்தை மூடினது அந்த மகிமை நிமித்தம் ஆசாரியர்கள் கூட பணிவிடை செய்ய முடியவில்லையாம் எல்லாரும் கீழே விழுந்து விட்டார்கள் தேவ பிரசன்னம் அவ்வளவு வல்லமையாய் மகிமையாய் நிரம்பியிருந்தது ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய வார்த்தையின்படியே மோசை செய்த போது ஆசரிப்பு கூடாரத்தையும் ஒரு மகிமை மூடினது என்று யாத்ராமாம் நாற்பது முப்பத்தி நாலாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் அதுபோல சாலுமோன் கட்டின தேவாலயத்தையும் தேவனுடைய மகிமை மூடினது என்று ஒன்று நாளாகும் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையின்படி அந்த ஆலயம் கட்டப்படியப்பட்டபடியால் தேவனுடைய வாக்குத்தின்படி அந்த ஆசிரியப்பு கொடம் செய்யப்பட்டபடியால் தேவனுடைய மகிமை அதை நிரப்பினது புதியற்பாட்டிலே நாம் ஆண்டு என்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறோம் நாம் கட்டுகிற ஆலயம் உலக பிரகாரமான ஆலயம் அல்ல ஏனென்றால் அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்தில் தேவான் சொல்லும்போது கைகளினால் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதில்லை ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிற ஒரு ஆலயம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய ஆலயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒரு ஆலயம் நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பா ஒன்று குருந்தியர் ஆறு பதினாறுலேருந்து இருந்து வாசிக்கும்போது வாசிக்கும் போது உடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம் என்று இருக்கிறீர்களா அதே காரியத்தை ரெண்டு கொருந்தியர் ஆறிலிருந்து வாசிக்கும் போது உங்களுக்குள்ளே தேவன் உலாவி அவர் உங்களுடைய தேவனாய் இருப்பார் நீங்கள் அவருடைய ஆலயமாய் இருப்பீர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த ராஜாதி ராஜா அந்த கர்த்தாதி கர்த்தா அந்த வானாதி வானங்கொள்ளாதவர் நமக்குள்ளே இறங்கி வந்து நம்முடைய சரீரத்தை ஆலயமாய் மாற்றுகிறார் வாசஸ்தலமாய் மாற்றுகிறார் ஜெபை வீடாய் மாற்றுகிறார் மகா பரிசுத்தமா ஸ்தலமாய் மாற்றுகிறார் ஆகவேதான் நாம் பாடுகிறோம் இதோ மனுஷரின் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறாரே என்று நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் நாம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம் நம்முடைய ஆலயத்தை நாம் பர்சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்போ சிலர் தீர்க்கத்தின் என்கிறவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் நாம் ஒரு ஆலயமாய் ஒரு மாளிகையாய் கட்டி எழுப்புகிறோம் இங்கே தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது தேவனுடைய பிள்ளைகளே எப்பொழுது உங்களை ஒரு ஆலயமாய் கத்திருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறீர்களோ பர்சுத்தசலமாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அப்போது தாவிதோடு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் உங்களோடும் உடன்படிக்கை பண்ணுவார் உனக்கு ஒரு நிலையான வீட்டை உனக்கு கட்டுவேன் நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்டி எழுப்புவேன் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி கொஞ்ச காலம் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருடைய ஆலயமாய் நான் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது அவர் அவர் தங்கியிருக்கிற அந்த இடத்துல நான் வாசம் பண்ணும்படி ஆண்டவர் நமக்கு கருவை பாராட்டுவார் என்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே தாவிதின் வீட்டின் திறவோலை உன் தோளின் மேல் வைக்கிறேன் தாவிதுக்கு நான் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த திறவோலை வைத்து நீ சுதந்திரித்து கொள்ளலாம் பழைய ஏற்பாட்டில் ரெண்டு பேருடைய ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் வருகிறது வருகிறதென்றால் முதலாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இரண்டாவது தாவீரின் ஆசீர்வாதங்கள் இந்த ரெண்டும் புறஜாதியான மக்களாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேலருக்கு சொந்தமான ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேலருக்கு சொந்தமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இன்றைக்கு உன் தோழின் மேல் வாய்க்கிறேன் தாவித ஒரு பெரிய ராஜாவாய் நாற்பதாயிரம் சதுர மைல்களை அரசாண்ட ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தார் அந்த ஜெயத்தின் திறவுகொலை உன் தோழின் மேல் வாய்க்கிறேன் அந்த உடன்படிக்கை திறவுகொள்ளை உனக்கு சொந்தமாக்கி கொள் இதோ என்னுடைய கையில் இருக்கிறது விசுவாசத்தோடு தாவிதின் குமாரனே அந்த திறவுகளை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறேன் நிலையான வீட்டை குறித்து ஒரு சுதந்திரத்தை சொன்னீர் தலைமுறை தலைமுறையாக என்னுடைய குடும்பத்தை நீர் ஆசிர்வதிக்கணும் அந்த தாவிதின் வீட்டின் திறகோலை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் முதலாவது ஆண்டு அதிகாரம் ஆளுகை என்கிற திருகோலை தாவிதின் மூலமாக நமக்கு அழுகிறார் தாவிதின் குமாரனாகி இயேசு கருசு மூலமாக உங்களுக்கு தந்தரிகிறார் ரெண்டாவதாக எழுத்தின்படி இது பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் இந்த வாக்கு பெறுவதற்கு பேதுரு என்ன செய்தார் என்பதை நாம் சற்று தியானித்து அதே காரியத்தை நாம் செய்வதற்கு ஒப்புக்கொடுத்து இந்த திறவுகோள்களை நாம் பெற்றுக்கொள்ளணும் பரலோக ராஜ்யத்தின் தெரவுகோளை உனக்கு தருகிறேன் ஒரே ஒருவர் பரலோக ராஜ்யத்தின் திறகோளை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் பரலோகத்தில் இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் பூமியில் பிறந்த எந்த மனிதனும் பரலோக திறவுகொலை நமக்கு தருவதில்லை எந்த பழைய பாட்டு பரிசுத்தமானும் பர்லோக தரவுகொள்ளையை அவன் பார்த்ததும் இல்லை வாங்கினதும் இல்லை ருசித்ததும் இல்லை பழைய பர்லோக ராஜ்யத்தின் வாக்கு தத்தங்கள் எந்த தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் கொடுக்கப்படவில்லை ஆதாம் ஏவாளியின் பாவத்தின் நிமித்தம் அவர்கள் மறித்து பாதாளத்தில் தான் சிறை வைக்கப்பட்டார் பர்லோகத்துக்கு ஏறினவன் நபன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஏசு சொன்னார் யோவான் பதினால் ஆறுல என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாமிடத்தில் வரான் யோவான் மூன்று பதிமூணு சொன்னார் பர்லோகத்திலிருந்து இறங்கி வந்தவரும் பர்லோத்துக்கு ஏறி செலுகிறவருமாகியே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பர்லோக ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் பாட்டிலே பழைய பர்லோகத்துக்கு ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டு இருந்தாலும் யாக்கோபு அந்த ஏணியை சொப்பனத்தில் கண்டாலும் அந்த ஏணியில் ஒரு மனிதனும் ஏறி சென்றதில்லை தேவதூதர்கள் தான் இறங்குகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் இருந்தார் பழையற்பாட்டில் யாக்கோபு கண்ட ஏணி சிலுவையிலே கிறிசுவாய பலியாக மாறினது அந்த ஏணியின் ஒவ்வொரு படிக்கட்டுகளும் இயேசுடைய காயங்களாய் மாறினது அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் அவருடைய சரீர பலியின் நிமித்தம் பரலோகத்துக்கு ஏறி வர முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு உயிர்த்தெழும்போது தான் பரலோக வாசல்கள் திறக்கப்பட்டன காலாக்காலங்களாய் அவைகள் அடைக்கப்பட்டு இருந்தன ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தம் எந்த மனுஷனும் பர்லோத்துக்கு ஏறி செல்ல முடியவில்லை மகிமையின் ராஜா உயிர் தெழுந்து ஏறிப் ஏறி போகும்போது ஒரு பலத்த சத்தம் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா பர்லோகத்தில் உட்பிரவேசிக்கிறார் அவர்தான் பரலோகத்தின் திறவுகொள்ளை நம்முடைய கரங்களை தருகிறவர் அதை கொடுப்பதற்கு முன்பாக பன்னிரண்டு சீசர்களை பார்த்து ஒரு இயேசு ஒரு கேள்வி கேட்டார் நான் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார் முதல் கேள்வி அந்த கேள்வி நான் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் ஒருவர் சொன்னார் நீர் எலியா நீர் ஏரேமியா நீர் தீர்க்க தரிசி ஒவ்வொருவரும் நீர் யோவாசான ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இரண்டாவது கேள்வி ஆண்டு வரை கேட்டார் நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் முதல் கேள்வி நான் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இப்பொழுது ஸ்ட்ரைட்டா அந்த கேள்வி வருகிறது நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒருவருக்கும் சரியாய் பாதல் சொல்ல தெரியவில்லை பேதுரு பரலோக பிதாவினுடைய வெளிப்பாட்டினாலே வெளிச்சத்தினாலே அவர் சொன்னார் நிச்சீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து கரெக்டர் சொன்னார் நூற்றுக்கு நூறு மார்க் ஆண்டோருக்கு பெரிய சந்தோஷம் பெதிரே மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோக பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுது இந்த இடத்துல கல் என்று சொல்லுவது இந்த தெய்வீக வெளிப்பாடு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீ சொன்னாயே அந்த வெளிப்பாட்டின் மேல்தான் என்னுடைய சபையை நான் கட்டுவேன் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிசு அந்த வெளிப்பாடு உனக்கு இருக்கும் என்றால் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை அந்த வெளிப்பாடு உனக்கு இருக்கும் என்றால் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டு வர நீங்கள் துதிக்கும்போது பலவிதங்களிலே நீங்கள் துதி திறந்தாலும் விசேஷமாக ஜீவனுள்ள தேவனுடைய குமார்னாகிய கிறிஸ்து நீர்தான் தேவ கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட கிறிஸ்து ஜனங்களுக்கு அபிஷேகத்தை கொண்டு வருகிற அபிஷேகநாதர் நீர் கிறிஸ்து அந்த வெளிப்பாட்டை பெறும்போதே ஆண்டவர் ஒரு திறவுகோலை கொடுக்கிறார் ஏற்பாட்டில் எந்த பர்சுத்தவானுக்கும் இல்லாத ஒரு திறவுகோல் ஏனென்றால் ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் பாதாளத்தின் மேல் பகுதியில் இருக்கிற ஆபிரகாமின் மடியில் போய் இழைப்பாறினார்களை தவிர பரலோக ராஜ்யத்தை திறந்து உள்ளே போகவே இல்லை இங்கே முதல் முறை பேதுருவனுடைய கையில் அதை கொடுத்தார் அந்த வெளிப்பாட்டை நீ கொடுத்தாய் என்றார் இதோ திறகோலை உனக்கு பரிசாய் கொடுக்கிறேன் பேதர் அந்த திறகோலை வாங்கினார் பன்னிரண்டு சிஷர்கள் இருந்தாலும் பேதர் தான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரே நேரத்தில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க என்று அப்போது சில ரெண்டு நாற்பத்தொன்னுல வாசிக்கிறேன் ஒரு சாதாரண பிரசங்கம் பண்ணுகிறார் மேல் வீட்டறையில் அபிஷேகம் பெற்ற பிறகு அந்த பரலோராஜ்யத்தின் திறவுகொள் அவர் கையில் இருந்தனால திறந்தார் மூவாயிரம் பேரா அவருடைய பேர்களெல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதும்படி ஆண்டவர் கருவை பாராட்டினார் ரெண்டாவது ஒரு பிரசங்கம் பண்ணினார் அப்போது சில நாலு நாலு சொல்லுகிறது ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அவங்களுடைய பேர்களெல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது மூன்றாம் முறை ஒரு பிரசங்கம் பண்ணினார் மூவாயிரம் ஐயாயிரம் என்று தொகை எண்ணப்பட முடியல துரளான ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்களா ஒரு பிரசங்கத்து மூலம் மூவாயிரம் ஐயாயிரம் திரளான ஜனங்களா ஒரு நேரம் வந்தது யோவான் பர்லோத்தை பார்க்கிறார் வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஒன்று சொல்லுகிறது பர்லவத்தில் துரளான ஜனங்கள் எடுகிற ஆரவாரத்தை நான் கேட்டேன் எப்போ அந்த திறவுகளை திறந்து ஜனங்கள் துப்பு 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 துப்புன்னு எவ்வளோ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தான் முதல் மூன்று நூற்றாண்டுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் அந்த பர்லோரத்துக்குள் அருள் பிரவேசித்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் கத்தறிந்த அபிஷேயத்தை ஊற்றி அவருடைய வருகைக்காய் ஆயத்தம் அழுகிற நேரத்தில் நாம் எவ்வளவா பரலோக ராஜ்யத்தின் திறகுளை உபயோகப்படுத்தணும் எவ்வளவா ஜனங்களை கத்தரண்டை வழிநடத்தணும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கற்று தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும் போது எவ்வளவு திரளான ஜனங்கள் மேலே வருவார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிங்கப்பூரில் உள்ள நம்முடைய ஏலிம் சபையில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தேன் அங்கே சில முஸ்லீம்கள் குடும்பம் வந்தது பரம்பரையான முஸ்லீம்கள் ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நிரம்பினார்கள் ஒரு சகோதரியை பார்த்து கேட்டேன் நீங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க இந்த அம்மா சொன்னாங்க நாம் பரம்பரையான முஸ்லீம் எங்கள் வீட்டில் அஞ்சு நேர தொழுகை வற்புறுத்துவார்கள் எப்போதும் நாங்கள் அல்லா வைப்போம் பற்றியும் முகமது நபி தான் எங்களுக்கு வழிகாட்டி நாங்கள் தொழுகை செய்து அவருக்கு அப்படி பயப்படுவோம் அவர் அவ்வளவு கண்டிப்பானவர் அல்லா என்று எங்களுக்கு போதித்தார்கள் கல்யாணம் கட்டி நான் வந்தபோது என்னுடைய மாமியார் முஸ்லீமாக இருந்தவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டதை நான் அறிஞ்சேன் பார்த்தேன் ஏசு தன்னோடு பேசுவார் பேசுகிறதெல்லாம் அவங்க சொல்ல சொல்ல முதல்ல நான் அதை வெறுத்தாலும் ஒரு நாள் என்ன வந்தது என் மாமியாருக்கு அவர் வெளிப்பட்டு அவங்க இஸ்லாமில் இருந்து கிறிஸ்தவங்கள வந்திருந்தா ஏன் எனக்கு வெளிப்படக்கூடாது நீ தெய்வமாக இருந்தால் என்னை வெளிப்படுத்தும் சொன்னார்கள் உண்மையாயி நான் அப்படி ஜோம் ஒரு விடிய காலம் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தில் இயேசு தோன்றின அந்த பிரகாசம் அவ்வளோ அதிகமாக இருந்தது என் கண்ணை திறக்கவே பயமாக இருந்தது கொஞ்சம் கூட திறக்க முடியல அவ்வளோ ஜோதி மயமான ஒரு மகிமையான பிரசனை ஒிலிருந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் இயேசுனுடைய வார்த்தைகள் மகா அன்பாய் துணைத்தது இஸ்லாமில் இருக்கும்போது தெய்வத்தை கண்டு நாங்கள் நடுங்கினுமே தவிர ஒரு நாளும் அவர் அன்பாய் பேசினதில்லை ஆனால் கிறிஸ்து பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்த என்னுடைய சிவ நேரங்களிலெல்லாம் என்னோடு பேசுகிறார் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் என்னோடு பேசுகிறார் எங்கள் இஸ்லாமில் அவர் ஒரு பயங்கரமான நியாயாதிபதி பயங்கரமான தண்டனை கொடுக்கிறவர் பயந்து நடுங்கி கொண்டிருந்தோம் இப்பொழுது எங்களுடைய குடும்பமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொருவராய் ஒருவொருவராய் ஆண்டவருக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம் இயேசுனுடைய அன்பை போல எந்த மதத்திலும் மார்க்கத்திலும் ஒரு அன்பை பார்க்கவே முடியாது என்று சொன்னார்கள் இன்றைக்கும் பரலோகத்தின் வாசல்களை இஸ்லாமியருக்கும் நாத்திகர்களுக்கும் ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய குமார் கிறிஸ்து என்று இயேசுவை பிரசங்கிக்கும் போது எவ்வளவு கடினமான ஏதை முள்ளவர்களாக இருந்தாலும் அவருடைய ஆண்டோர் பக்கமாய் கொண்டு வருவதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார் சரி நான் முதலாவதாக தாபிதின் வீட்டின் திறவோலை குறித்து சொன்னேன் எப்பொழுது நான் கத்திருக்கின்ற ஒரு ஆலயமாய் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது அந்த தாபிதின் வீட்டின் திறவோலை நம்முடைய தோழின் மேல் வைப்பார் ரெண்டாவதாக பர்லோக ராஜ்யத்தின் தரவுகொள்ளை உனக்கு தருவேன் எப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய குமார்நாயை கிருசு என்ற வெளிப்பாட்டிலே ஊழியம் செய்யும்போது பர்லோக ராஜ்யத்தின் தரவு ஆண்டவர் நமக்கு தருவார் மூன்றாவதாக இன்னொரு தரவுகொள்ளை குறித்து வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் வசனங்கள் யோவான் பக்தன் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் நான் அவரை கண்டவர் போது சத்த போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அவர் தன்னுடைய கையை என் மேல் வைத்து பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் மறித்தேன் நானாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய இருக்கிறேன் இங்கே ரெண்டு தரவுகோள்களே ரெண்டு ஒன்றோடு ஒன்று இணைந்த தரவுகோள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு தரவுகோல் மரணத்துக்குரிய ஒரு தரவுகோல் அடுத்தது பாதாளத்துக்குரிய ஒரு தரவுகோள் இந்த காட்சி யோவானுக்கு அவர் அவர் சிறை உயிர் தெழுந்த இயேசுவினுடைய மகிமையான தரிசனத்தை கண்டார் பூமியில இயேசு இருந்த போது யோவான் அவரோடு இருந்தார் மூன்று வருடங்கள் அவரோடு தங்கினார் மூன்று வருடங்கள் ஊழியம் செய்தார் அந்த வருஷங்களில் ஆண்டவருடைய மார்பிலை சாய்ந்திருந்தார் இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று அழைக்கப்பட்டார் அந்த இயேசுவை கண்டு அவர் ஒரு நாளும் பயந்ததில்லை மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு சரீரமுள்ள இயேசு அவர் ஆனால் இப்பொழுது இயேசுவை அவருடைய உயிர் திழந்த மகிமையோடு பார்க்கிறார் ஆரடி உயரமாக மனுஷனாக அல்ல மரியாளின் மகனாக அல்ல மாம்சமும் இரத்தமும் உடைய தெய்வமாக அல்ல தெய்வீகத்தின் பரிபூரணத்தோடு தேவ என்கிற சாயலோடு இயேசுவை தரிசித்தார் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது தலை உயர்ந்த மழையை போல வெண்மையாக இருந்தது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது ஏழு நட்சத்திரங்களை கைகளை ஏந்தி ஏழு குத்துவழக்களின் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்தார் எதிர்பார்த்திராத ஒரு பயங்கரமான ஒரு உருவம் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரை போன்ற ஒரு தெய்வீகத்தின் பரிபூர்ணத்தை எல்லாம் கண்ட அவருடைய கால்கள் எல்லாம் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது இந்த தேவ குமாரனாய் அவரை பார்த்த உடனே பயந்து நடுங்கி செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பக்கத்தில் அவர் மனுஷ குமாரனாக பூமியில் வாழ வேண்டி இருந்தது மாம்சமும் ரத்தமும் உடைய ஒரு சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்தை பாவ மன்னிப்புக்காக மீட்புக்காக சிலுவில அறைய வேண்டி இருந்தது முப்பத்தி மூன்றரை வருடங்களுக்கென்று ஒரு தாயை நியமித்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அந்த தாய் என்கிற உறவை டைவர்ஸ் செய்து அதோ இனி யோவானுடைய தாயாயிரு யோவானே உன் தாய் மரியாளே உன் மகன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேருந்து இருந்து நான் முடித்து விடுகிறேன் ஒரு தேவாதி தேவனுக்கு தாய் இருக்க முடியாது தப்பன் இருக்க முடியாது ஒரு தேவாதி தேவனுக்கு அண்ணன் இருக்க முடியாது தம்பி இருக்க முடியாது மாமனார் இருக்க முடியாது மாமியார் இருக்க முடியாது நாத்தனார் இருக்க முடியாது நாத்திகளும் இருக்க முடியாது மனுஷகுமார்க்கும் இருக்கும்போது அவருக்கு தாய் இருக்கலாம் தாப்பா இருக்கலாம் இந்த சிலுவையோடு அந்த உறவுக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார் அவே தான் பவுல் சொல்லுகிறார் ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினாரில் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும் அந்த நாட்கள் முடிந்து போனது அந்த நாட்கள் சிலுவில ஜீவனை கொடுத்து சரீரத்தை பலியிட்டு அதோடு அந்த காரியம் முடிந்தது தேவன் ஆவியாக இருக்கிறார் இனிமேல் மாம்சத்தின்படியாய் நாங்கள் அறிய போவதில்லை இனி மகனாய் பார்க்க போவதில்லை மகனாய் பார்த்ததினால்தான் போல பாதத்தில் விழுந்த வேண்டியதாயிற்று இயேசு இனி வரும்போது ஒருபோது ஒரு மனுஷகுமாரனாய் வரப்போவதில்லை அவர் ராஜாதி ராஜாவாய் வருவார் இரண்டாம் வருகையில் வெளிப்படும் போது பிதாவின் மகிமை பொருந்தினவராக மகிமையான தேவ தூதர்களோடு வானத்திலிருந்து துணிக்கிற எக்கால சத்தத்தோடு அவர் இறங்கி வரும்போது ஒருவனும் அவரை மனுஷகுமாரனாக பார்க்கவே முடியாது அப்படி பார்க்க நினைத்தால் மலைகளை குண்டுகளை எங்கள் மேலே விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் கதர்வார்கள் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனத்தில் அதை வாசிக்கிறோம் யோவான் மனுஷகுமாரனாக எண்ணிவிட்டபடியால் இப்பொழுது அவர் தேவகுமாரனாக மகிமையோடு வெளிப்படும்போது போது அதை காணக்கூடாதவராய் செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தார் மனுஷீக எண்ணங்கள் சாகும்படி அவருடைய பாதத்தில் விழ வேண்டியது அவசியம் மனுஷீக எண்ணங்கள் எழாதபடி அவருடைய பாதத்தில் விழும்போது அவர் அந்த ரெண்டு திறவுகோளை கொடுக்கிறார் மரணம் மரணத்துக்குரிய திறவுகோல் போசலாம் பவுல் குருந்தியருக்கு எழுதும்போது இந்த உலகத்தில் பல சத்துருக்கள் இருந்தாலும் ஒரு மனுஷன் பரிக பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்துரு ஒன்று கொந்தைய பதினைந்து இருபத்தாறுல சொல்லுகிறார் மரணந்தான் அந்த கடைசி சத்ரு மரணம்தான் அந்த கடைசி சத்ரு அந்த மரணத்தின் சாயலை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் மங்கிய நிறமுடைய ஒரு குதிரையிலே மரணம் என்கிறவன் வந்தான் அவனுக்கு பின்பாக பாதாளம் பின் சென்றது என்று வெளிப்படுத்தல் ஆறு எட்டில் வாசிக்கிறோம் மரணம் விழுங்க விழுங்க அந்த ஆத்துமாக்கள் பாதாளத்துக்குள்ளே போய் விழுந்து கொண்டே இருந்தார்கள் மரணம் ஏன் விழுங்குகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் ஆறு இருபத்தி மூணு சொல்லுகிறது எஸ்ஐக்கல் பதினெட்டு இருபதில் பாவம் செய்கிற ஆத்துமா சாகுவே சாகு ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் வாசித்தால் மாம்ச சிந்தை மரணம் ரெண்டு குழந்தையர் ஏழு பத்து சொல்லுகிறது லௌகீக துக்கம் மரணத்தை பிறப்பிக்கும் யாக்கோபு ஒன்று பானைந்து சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய பாவம் பூரணப்படும் போது அது மரணத்தை பிறப்பிக்கிறது பரஸ்திரீனுடைய வீடு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் நேரையாய் வழி நடத்துகிறது என்று நீதிமொழி ரெண்டு பானைட்டில் வாசிக்கிறோம் அவர் எச்சரிக்கிறார் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அவைகள் மரண வழிகள் ஆண்டருடைய பெரிய இயேசு மரணத்தை ஜெயித்தார் சத்ருவின் தலையை நசுக்கி அவனை ஜெயித்தார் ஆறு மணி நேரம் சிலுவையில் போராடி மரணத்தின் அதிபதியான பி சுவாசை தன்னுடைய மரணத்தினால் அழித்தார் என்று எப்படிய ரெண்டு பதினைந்தில் வாசிக்கிறான் அவனுடைய கையில் இருந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறகுகோளை உடையவரானார் பாதாளத்துக்கு சென்று சிறைப்பட்டவர்களை சிறை மீட்டு பரதேசிக்கு ஏறி அவர்களை அங்கே வைத்தார் இனி பர்சுத்துவான்கள் பாதாளத்துக்குள் செல்வதில்லை ஏசு சொன்னார் யோவான் பதினொன்னு இருபத்தைந்துல நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் மறியாமலும் இழப்பான் இந்த நச்சீதைதான் சீசர்கள் அறிவித்தார்கள் யூதருக்கு பயப்படவில்லை பர்ஷையருக்கு பயப்படவில்லை திரளான மத்தியில் நின்று அப்போ சில ரெண்டு முப்பத்தி ரெண்டு சொன்னார்கள் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் மரணத்திலிருந்து ஆண்டவர் பிதாவானவர் எழுப்பினார் அந்த விசுவாசம் இருக்குமானார் மரணத்துக்கு செல்லுகிறவர்களை விடுவிக்க கூடிய ஆண்டு தருவார் மரணத்தை ஜெயித்தவர் இயேசு பாதாளத்தின் வல்லமை முறியடித்தவர் இயேசு மரணத்தின் அதிபதியான பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே வீழ்ச்சியடைய செய்தவர் இயேசு விசுவாசிப்பீர்கள் என்றால் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் செல்லுகிறவர்களை விடுவிக்கக்கூடிய திறவுகொள்ளை ஆண்டவர் கொடுக்கிறார் நீதிமொழி இருபத்தி நாலு பாதங்களை சொல்லுகிறார் கூடுமானால் மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட நீ விடுவி எத்தனையோ மக்கள் மரண கட்டினால கட்டப்பட்டு இருக்கிறார்கள் செய்வினை வல்லமைகள் அவனை ம மரணத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது ஆனால் நீ அதை அனுமதிக்க கூடாது இயேசுவின் நாமத்தில் மரணத்தை ஜெயித்த இயேசுவின் நாமத்தில் மரண கட்டுக்குள்ளே சிக்கியிருக்கொள்ளை விடுவிக்கும்படியான வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் அந்த வல்லமை எடுத்து கொண்டபடினால்தான் மறித்து போன தொற்காலை உயிரோடு எழுப்ப காரணம் என்ன மூன்றாம் மாடியிலிருந்து கீழே விழுந்து மறித்த ஐத்திகவை அப்போ சும்மா பவுல் சென்று எழுப்ப காரணம் என்ன மரணத்துக்குரிய திறவுகோலை ஆண்டவர் எங்களுடைய கைகளில் தந்திருக்கிறார் நாங்கள் மரணத்துக்கு பயப்படுவதில்லை மரணம் எங்களுடைய ஆத்மா நேசரோடு எங்களை இணைத்து விடுகிற ஒரு அருமையான பாலமாக இருக்கிறது மரண நேரத்தில் பரலோக ராஜ்யத்தை காண்போம் இன்றைக்கு பூமியிலிருந்து பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை திறந்து ரட்சிப்புகளை நடத்துகிறோம் ஆனால் ஒரு நாள் அந்த பரலோகத்தில் பிரவேசிக்கும் போது அந்த மகிமையான தேசத்தில் ஆண்டோருடைய பொன்முகத்தை பார்க்கும்போது நமக்காக அவர் அடைந்த காயங்களை முத்தம் செய்யும்போது எத்தனை மகிழ்ச்சி இந்த திறகோலை ஆண்டு அவரு கைகளை தந்திருக்கிறார் நேரம் முடிகிறது இழந்து நிற்கப் போகிறோம் இந்த மூன்று தரவுகோள்களை ஆண்டு அவரு கைகளை இன்றைக்கு கொடுக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்த முடியும் முதலாவது தாபிதின் வீட்டின் திறவுகோளை உடைய தோளின் மேல் வைக்கிறார் தோல் என்பது அதிகாரத்தை காண்பிக்கிறது ஆழ்கையை காண்பிக்கிறது கர்த்தத்தத்தை காண்பிக்கிறது எப்பொழுது கர்த்தருக்கென்ற ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்னுடைய சரீரத்தை அவருடைய பரிசுத்த ஆலயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லும்போது தாபிரின் வீட்டின் திறகோளை உங்களுக்கு தருவார் ரெண்டாவது நிச்சயனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிசு என்று அறிக்கை இடும்போது பரலோக ராஜ்யத்தின் திறகோள்களை உங்களுக்கு தருவார் மூன்றாவது மரணத்தை ஜெயித்த இயேசுவை தேவகுமாரனாக ஆவியாய் இருக்கிறவராய் நீங்கள் காணும்போது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை அவர் உங்களுக்கு தருவார் உங்களை உயிர் தழுந்த வல்லமையினால் அவர் உங்களை நிரப்புவார் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிக்கும்படியான கிருபை உங்களுக்கு தருவார் பாதாளத்திலிருந்து எந்த மிருகம் ஏறி வந்தாலும் எந்த பிசாசு இறங்கி வந்தாலும் அவனை வீழ்த்தக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமை ஆண்டவர் உங்களை கொடுக்கிறார் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு அந்த தெருவுகோளை விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே இன்றைக்கு என் கையில் அந்த நீர் கொடுக்கிற கொடுக்கிறக்கா நன்றி விசுவாசத்தோடு நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லும்போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார்

மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த திறவோல்களை கொடுக்கிறக்காய் நன்றி மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜாதி ராஜவின் பிள்ளைகளாகிய எங்களை நேசித்து அன்பு கூர்ந்து என் மகனே தாவிதின் வீட்டின் திறவோளை உன் தோள்களில் வைக்கிறேன் என்று சொல்லுகிறதற்காக நன்றி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திருபொருளை ஏந்தி ஓ அப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து மக்களை விடுதலை ஆக்கும்படி உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லுகிற நன்றி எல்லா சத்துருடைய கட்டுகளும் முறிந்து விழும்படி எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறதற்காக நன்றி அந்த திருவுருளை தந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி Jesus bin Molampidavi. Amen.